சீர் பெறுவோம், சிகரம் தொடுவோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில் உள்ள பாஸ்டர், அந்த திருச்சபை மக்களாலே நல்ல ஒரு பாஸ்டராக அறியப்பட்டவர், ஒரு நல்ல ஒரு தெய்வ மனிதனாக அறியப்பட்டவர். ஆனால் இவரை குறித்து அதே திருச்சபையை சார்ந்த ஒருவர் யாரை பார்த்தாலும் அவதூறாகவே பேசுவார். எங்கெல்லாம் அவரை குறித்து ஒரு எதிர்விதமான கருத்தை கூற முடியுமோ கூறாமல் போகவே மாட்டார். யாராவது ஒருவர் அவருடைய நல்ல பண்பை குறித்தோ நல்ல ஊழியத்தை குறித்தோ சொன்னால் போதும், இவர் ரொம்ப பிளான் பண்ணுவார். எப்படி இந்த விதமாக நம்பிக்கொண்டிருக்கிறவருடைய நம்பிக்கையை உடைப்பேன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் இவர் சரியானவர் கிடையாது அப்படின்னு சொல்ல வைக்கிற ரொம்பவும் கவனம் செலுத்துவார். இதை குறித்து அதை திருச்சபையை சார்ந்த இன்னொரு இந்த பாஸ்டரில் பேசுகிறது, பாஸ்டர் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஊழியத்தை செய்கிறீங்க, நாங்கள் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல விதமாக நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஊழியம் பண்ணுறீங்க. ஆனால் குறிப்பிட்ட ஒரு நபர், அந்த திருச்சபை சார்ந்தவர் தான், எங்கே போனாலும் உங்களை பற்றி எதிர்விதமாக பேசுகிறாரு, தப்பு தவறாக பேசுகிறாரு, அவதூறாக பேசுகிறாரு, நீங்கள் ஏன் அவரை கொஞ்சம் கண்டிக்கக்கூடாது? அவர் சொல்லுகிறது வந்து நூற்றுக்கு நூறு தவறாகத்தான் இருக்குது, ஆனால் அவரை விதமாக சொல்லுகிறோம், நீங்கள் அவருக்கு எந்த விதமான எதிர்க்கிறது சொல்லாமல் இருக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணாதனால அவன் கண்டிப்பிட்டே இருக்கிறான். அவர் பாஸ்டர் சொன்னார், அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தில் நிறைய பழங்கள் விழுந்துக்கிட்டே இருக்கு, அந்த பழங்களை சாப்பிட முடியாது, அது ஒன்றுக்கும் யூஸ் ஆகாது. அந்த பழங்கள் விழுந்து கொண்டே இருக்கின்ற பொழுது அதை குறித்து யாரும் அதிருப்தி அடைதும் கிடையாது. இந்த மரம் போய் இந்த மாதிரிப்பட்ட மோசமான பழத்தை கொடுக்கறே சொல்லணும். அந்த மரத்தை சுட்டி காட்டி அவர் கேட்டார், இந்த மரத்திலிருந்து விழுகிற பழங்களை குறித்து நீங்கள் இப்பொழுதான் வருத்தப்பட்டது உண்டா அப்படின்னு. அது ஏன் பாஸ்டர் அந்த மரத்தினுடைய பழத்தை கொடுத்து நான் வருத்தப்படணும்? அந்த மரத்தில் தான் நமக்கு நல்ல பழமே வராதுன்னு தெரியுமே, அப்புறம் என்ன? அப்போ ஒரு புளிய மரத்திலேருந்து, ஒரு மாமரத்துலேருந்து, ஒரு பலா மரத்துலேருந்து, ஒரு வாழை மரத்துலேருந்து நாம் எதிர்பார்க்குற கனி வரலன்னு சொன்னால் நாம் வந்து அதை குறித்து அதிருப்தி அடைவோம். ஆனால் இது இந்த காட்டு மரம், இதில் இந்த கனி தான் வரும், அதுக்கிட்ட போய் நல்லது எதிர்பார்க்க முடியும். அப்போ அவர் அதை சுட்டி காட்டி சொன்னார், அந்த மனிதனுடைய இருதயம் எப்படியோ அதற்கேற்றபடி தான் அவருடைய வார்த்தைகள் இருக்கும். அவர் இவ்விதமாக பேசுகிறதை குறித்து வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் கர்த்தரால் சந்திக்கப்படாத ஒரு இருதயம், பரிசுத்தமாக்கப்படாத ஒரு இருதயம், தன்னுடைய உள்நிலையை உற்றுப்பார்க்க தெரியாத ஒரு மனிதன் அவர். அப்போ அவர் தனக்குள் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் வெளிப்பட முடியும். எனவே அவர் பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்து கொண்டும் அதை தடுத்து கொண்டும் இருந்தால் என்னுடைய சமாதானத்தை நான் இழந்து விடுவேன். ஆண்டவர் தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அல்லவா, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளையும் கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளையும் கொடுக்காது. அப்போ நல்ல கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு இயற்கையோட ஒரு மரம் கெட்ட கனிகளை கொடுத்தா, ஐயோ நீ போய் விதமாக இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் கெட்ட மரமாக இருக்கின்ற ஒன்றிலிருந்து கெட்ட கனி வருகிற பொழுது நாம் அதில் அதிருப்தியடை ஒன்றுமில்லை. சில மனிதர்கள் அவ்விதமாகத்தான். சிலருக்கு நீங்கள் எவ்வளவு பதில் சொன்னாலும் சரி, சிலருடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் எவ்விதமாக அவர்கள் சொல்வதை நீங்கள் சுட்டிக்கலாம் சரி, ஒரு பயனும் வராது. காரணம் என்னென்றால் அவருடைய இருதயம் எப்படியோ அப்படியேத்தான் அவர்களுடைய வார்த்தையும் இருக்கும். ஆண்டவர் சொன்னார் தானே, இருதயத்தின் நிறைவினாலே மனிதனுடைய வாய் பேசும். அப்போ ஒரு மனிதன் பேசுகிறான் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்று சொன்னால், அவனுடைய இருதயம் அப்படி, அந்த இருதயம் கேடானதாக இருக்கிறபடினாலே எரேமியா 17:9 சொல்லப்பட்டபடி எல்லாவற்றையும் போல திருக்குழுதும் மக கேடுள்ளதுமாக இருதயம் இருக்கு. அந்த விதமாக இருதயம் இருக்கிற பொழுது அவருக்காக நாம் பரிதாபப்படத்தான் முடியும். ஏன் இந்த விதமான வார்த்தைகளை சொல்லுகிறார், ஏன் இந்த விதமான அவதூறை சொல்லுகிறார், அது அவருடைய இருதயத்தினுடைய நிலைமைதான் என்று, நம்முடைய நிலைமை அல்ல. எனவே அதுபோன்ற சூழல்களை ஆண்டுடைய வார்த்தைகளை முன்வைத்து கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கிறது பரிதாபப்படத்தான் வேண்டும். அதற்காக நாம் வந்து ஐயோ இந்த மாதிரி பழம் கொடுக்குன்னு வருத்தப்பட்டால் வருத்தப்படுவதில் பலன் இல்லை, அவர்களுக்காக நாம் பரிதாபப்படுவோம். ஆம் அருமையானவர்கள், இந்த உலகத்தில் நிறைய பேருடைய மனநிலை அவிதமாகத்தான் இருக்கிறது. அதற்காக வருந்தி கொண்டிருந்தால் நம்முடைய மனதினுடைய அமைதி நாம் இழந்து விடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். எனவே நல்ல மரம் கெட்ட மரம் என்ற வித்தியாசங்கள் இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். மனிதன் தன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற விதமாகத்தான் பேச முடியும், அதற்கேற்ற விதமாகத்தான் செயல்பட முடியும், அதற்கேற்றபடி அவருடைய நடத்தைகள் இருக்கும். எனவே அதை புரிந்து கொண்டு நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அது தொடர்பாக நமக்கு வருகிற எந்த ஒரு வருத்தத்தையும் சொல்வேன் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நமக்கு எதிராக சொல்லப்பட்டவர்கள் நாம் பதில் சொல்லி கொண்டு வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமற்றதாக மாறிவிட ஒரு வாய்ப்பு உண்டு. எனவே கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ்வதற்கு கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.
ஒவ்வொரு நாளும் தெளிவான தேவ வழிகளை உங்களுக்கு காண்பிக்கும் வல்லமையான தியான நூல். மேலும் வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக விசேஷ தியான நூல்கள். உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 126 முத்தியா முதலியார் திரு முத்தியால்பேட்டை பாண்டிச்சேரி. தற்பொழுது அமேசான் .in இலும் எங்களுடைய புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.